கேட்கவில்லை. இது நாடா இல்ல வெறும் பாடா, இதை கேட்க யாரும் இல்லை தோடா. இது நாடா இல்ல வெறும் பாடா, இதை கேட்க யாரும் இல்லை தோடா. ராஜா கைய வச்ச அது ராஜா போனதில்லை, நான் ராஜா பண்ணி வச்ச வண்டி பேஜார் பண்ணதில்லை. பெருசு என்றாலும் சிறுசு என்றாலும் சொகுசு என் வேலைதா. தலபம்பம் இந்த ராஜா கைய வச்ச அது ராஜா போனதில்லை. ராஜா கைய வச்ச
சுற்ற தினம். ஒவ்வொரு மதத்தினருக்கும் ஒரு பண்டிகை தினம் என்பது போல் இவர்களுக்கு இந்த நாளா என்றால் அது தவறு. இயலாமல் உள்ளோம் என்பவரிடம் சென்று உங்களால் முடியாதது இல்லை என நாம் சொல்ல நமக்கு ஒரு சந்தர்ப்பம் இந்த நாள். உடல் ஊரத்தால் பாதிக்கப்பட்டும் அவனை பொருட்படுத்தாமல் முயற்சி திருவினையாக்கும் என்ற எண்ணத்தில் ஆண்டுகள் அகில இந்திய வானொலியின் செய்தி வாசிப்பாளராய் 1962 புதுடெல்லியில் இவரது தமிழ் குரல் முதலில் ஒலிக்க துவங்கியது. அதன் பின் பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோவின் தகவல் அதிகாரியாக, இந்தியன் வங்கியின் மக்கள் தொடர்பு மேலாளராக, 12 வருடங்கள் தூர்தர்ஷன் செய்தி வாசிப்பாளராக, பின் செய்தியாளராக, அதன் பின் இயக்குநராக இருந்துள்ளார். தனது 48 வயதில் சட்டம் படித்து தற்போது வழக்கறிஞராக இருந்து தன் குறை மறந்து பிறர் குறைத்திருந்து வருகின்றார். இந்த தினத்தை முதல் முதலில் கையில் எடுத்துக்கொண்ட முதல் இந்திய நடிகர் பத்மஸ்ரீ கமல்ஹாசன் அவர்கள். தாலாட்டு தந்த பொருளெல்லாம் தற்காலுக்கு வேளாண்மை செய்த பொருட்டு என்ற குரலுக்கு தனது இந்த செயலின் மூலம் புதிய இலக்கணத்தை வகுத்துள்ளார் இயக்க தலைவர். கல்வி பசிக்கு புத்தகம் தந்தார். கைத்திரை நெசவாளர்கள் இருட்டெடுப்பை எரிய வைத்தார். மருத்துவத்திற்கு உடல் தானம் தந்தார். பத்மஸ்ரீ கமல்ஹாசன் அவர்கள் இப்பொழுது ராமகிருஷ்ணன் அவர்களை நந்தரம் கலைக்கல்லூரி பார்வையற்ற பேராசிரியர் திரு சேஷாத்ரி அவர்கள் அவர்களை தற்போது தலைவர் தற்பெயருக்கு நிர்வாகி படைத்து விட்டாய் வல்லமை தாராயோ
இயக்க தலைவர் பூச்சொன்று கொடுத்து இப்பொழுது கௌரவிப்பார்.
ஆசிரியை வி தயாரவர் அவர்களோடு சேர்ந்து வர அழைக்கின்றோம். ஒரு சைட்ல சார் திவாலர் அவர்களுக்கு
மிஸ்டர் கமல்ஹாசன் அவர்கள் இப்பொழுது வரவேற்கிறார். சார் 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 கமல் சார் திரு கண்ணன் அவர்கள் இது சீனாராயை மேலே கலந்துள்ளார். அதற்கு வந்த திரு கமல்ஹாசன் அவர்களால் உதவிகளை வழங்குவார். பழனி இமாமாசன் நாகேஷ் அவர்களை வேலைக்கு அழைத்து வருகிறார். தருமபுரி ரவிச்சந்திரன் எம் ஜெயக்குமார் அவர்களை வேலைக்கு அழைத்து வருகிறார். Thank you.
ஒரு படி ரெண்டாவது படி என்ன படிச்சிருக்காங்க என்ன படிச்சிருக்கீங்க தமிங்க 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 சார் சார் இங்க பாருங்க சார் இங்க இருந்து பெஸ்ட் இங்க இருந்து அடுத்ததால நமது சிறப்பு விருந்தில ஐயா திரு எச் ராமகிருஷ்ணன் அவர்கள் தமிழியை இப்போது விளையாடுவார் பெருமதிப்புக்குரிய பத்மஸ்ரீ அன்பே சிவம் கமலஹாசன் அவர்களே திரு குணசீலன் அவர்களே திரு மருணமுத்து முத்துசாமி திருமதி அமிர்தா திருமதி கீதா அருணாச்சலம் திரு அன்புமணி மற்றும் எனது அருமை சகோதரர் திரு ஜெயசீலன் அவர்களே 1946 டாக்டர் ஜெகதீசன் அப்படின்னு ஒருத்தர் போய் அண்ணன் காந்தி போய் சொன்னாரு நான் ஜெஞ்சி பக்கத்துல திருவண்ணாமலை பக்கத்துல ஜெஞ்சி பக்கத்துல தொழுநோயாளிகளுக்காக ஒரு இல்லத்தை ஆரம்பிக்க போறேன் நீங்க தான் வந்து திறந்து வைக்கணும்னாரு காந்திஜி சொன்னார் பாரம்பரியங்க நல்லபடி நடத்துங்க இப்ப நான் டாக்டர் ராஜ்குமாரி அமர்த்துக்கு அவர் அனுப்பிச்சு வைக்கிறேன் தொழிலாளிகளே இல்ல இனிமே உதவி வாங்குறதுக்காக தொழிலாளர் தொழில் நோயாளிகள் யாருமே இல்லைங்கிற நிலைமை வரும்போது அதுக்கு மூடு விழாவுக்கு நான் வரேன்னு நான் அந்த மாதிரி நிலைமை வர வேண்டும் அதாவது உதவி பெறுவதற்கான ஊனமுற்றோர் யாருமே இல்லைங்கிற நிலைமை வர வேண்டும் அதுக்கு இன்னைக்கு திரு கமலஹாசன் அவர்கள் பிள்ளையார் போய் போயிருக்கிறார் உடல் ஊனமுற்றவர்கள் அப்படின்னா இப்ப என்னமோ டிஃபரன்ட்லி டிசேபிள்ங்கிறாங்க சேலஞ்சுங்கிறாங்க அதெல்லாம் போய் அதெல்லாம் நம்பாதீங்க உடல் ஊனமுற்றவர்கள்னா உடல் ஊனமுற்றவர்கள்னா அது வேற எந்த வார்த்தையில சொன்னாலும் உடல் ஊனமுற்றவர்கள் தான் ஒரு ரோஜா மலர் போய் நீங்க எப்படி சொன்னாலும் அது ரோஜா மலர் தான் அந்த மாதிரி தான் இருக்கு உடல் ஊனமுற்றவர்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கு உடல் ஊனமுற்றவர்களுக்கு பொதுவா நீங்க ஒரு இது பண்ணி கட்டம் கட்டி போட முடியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் ஊனமுற்றவர்கள் கால் நடக்க முடியாதவங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனை கை வாரத்தினால கை இழந்தவங்க அவங்க ஒரு பிரச்சனை கால் கேட்க முடியாதவங்க பேச முடியாதவங்க தனிப்பட்ட பிரச்சனை மன வளர்ச்சி உரியவங்க மற்ற ஊனமுற்றவர்களுக்காவது தாங்கள் ஊனமுற்றவர்கள் அப்படின்றது தெரியும் மன வளர்ச்சி குன்றியவர்களுக்கு தாங்கள் ஊனமுற்றவர்கள் தெரியாது பரபரப்பான நிலைமையில இருப்பாங்க அவங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனை அவங்களுடைய பிரச்சனையை அவங்களுடைய பெற்றோர்கள் தான் பகிர்ந்துக்காங்க ஒரு 80 வயது கழவர் ஒருத்தர் திருச்சியில் என்கிட்ட கேட்டார் என் பையனுக்கு வந்து 45 வயதுல இருந்து மன வளர்ச்சி இல்லை அவரால் எதுவுமே தன்னந்தனியா கவனிச்சுக்க முடியல நான் இறந்த பிறகு அவரை யார் கவனிச்சுப்பாங்கன்னு கேட்டேன் எனக்கு பதில் சொல்ல தெரியல அங்கதான் இந்த மாதிரி அமைப்புகள் தேவை அப்படிங்கிறத அன்னைக்கு தான் நான் உணர்ந்தேன் ஒரு அமைப்பு இல்லைன்னா அவங்களுடைய அவங்க கவனிப்பாரத்து கேட்பாரத்து போயிடுவாங்க இன்னைக்கும் சமூகத்துல இருந்து உடல் ஊனமுற்றோருக்கு மதிப்பு கிடையாது ஏன் மதிப்புன்னா நான் மதிக்கணும்னு சொல்லல ஒரு மனிதன் அப்படிங்கிற ஒரு உணர்வே இல்லை குப்பை தொட்டியில போடுறதுக்கு தான் தயாரா இருக்காங்க அதெல்லாம் உண்மை இப்ப வந்து 3% இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க அதுல கூட ஒரு ஆபீஸ்ல வந்து வேலை எடுக்கும் ஆள் எடுக்கும்போது அந்த வந்தவங்கள்ல யாரு மிகவும் குறைந்த ஊனம் இருக்கிறதோ அவரை தான் பண்ணி எடுக்கிறாங்க அவரை வச்சு நான் என்னையா பண்ண முடியும் 2 காலம் இல்லையா அவரை வச்சு நான் என்ன வேலை பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறாங்க ஆனா நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் ஊனமுற்றவர்களை வேலைக்கு வச்சு இருக்கிறவங்க கிட்ட போய் நீங்க கேளுங்க கரெக்டா காலையில 9 மணிக்கு ஆபீஸ் வந்துருவாரு சார் 5 மணி வரைக்கும் சீட்டை விட்டு எழுந்திரிக்க மாட்டாரு சார் எழுந்திரிக்க முடியாது அவரால் அவர் எழுந்திரிக்க மாட்டார் வேலை கவனமா இருப்பாரு மற்றவங்க டீ சாப்பிட போவாங்க சிகரெட் குடிக்க போவாங்க தூர் சுத்திக்கிட்டு இருப்பாங்க போக மாட்டாங்க இப்ப நம்ம சமூகத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பேருந்துகள்ல 2 இருக்கைகள் ஊனமுற்றோர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு
சமூகத்தினுடைய அவல நிலைமை இல்லைன்னு தெரியுது. ஒரு 20 வருஷம் முந்தி நான் பஸ்ல போயிருக்கேன், பஸ்ல ஏறும்போது பஸ் ஃபுல்லா இருந்தா கூட ஒருத்தர் எழுந்திருச்சு சார் நீங்க உட்காருங்க இடம் கொடுப்பாங்க. இப்ப கொடுக்கறது இல்ல, இப்ப கொடுக்கறது இல்ல. 10 ஊனமுற்றவர்கள் வந்தாலே எழுந்திரிச்சு இடம் கொடுப்பாங்க. இன்னைக்கு அதான் ரெண்டு பேருக்கு இடம் ஒதுக்கி இருக்குல்ல, ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க, நீங்க நின்று பேசுறாங்க. என்னையா இது? இதுவே வந்து வளர்ச்சி அடைந்த நாடுகள்ல அமெரிக்கால போய் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பார்வையற்றவர் ஒருவர் சாலையை கடக்கிறதுக்காக நிற்கிறார் அப்படின்னா காரில் வரவர் காரை நிப்பாட்டிக்கிட்டு அவர் இறங்கி வந்து இவர் அந்த சாலையை கடக்கிறதுக்கு உதவி பண்ணிட்டு மறுபடியும் வந்து காரை எடுத்துட்டு போற காரில் ஏறி போறாரு. அந்த அளவுக்கு ஒரு பண்பாடு, ஒரு மனித பண்பாடு, மனித நேயம் அங்கே இருக்கு. இங்கே இங்கே வந்து நாம வேதங்கள் இருக்குங்கிறோம், உபநிஷத்து இருக்குங்கிறோம், கல்தோன்றி மன்றோன்றால் காலத்துக்கு முந்தோன்றியவர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறோமே ஒழிய இங்கே வந்து ஊனமற்றவர்களுடைய நிலைமை பரிதாபமான நிலைமைங்கிறது தான் உண்மை. இப்போ நீங்கள் வந்து இப்போ இதனுடைய புள்ளி விவரங்களை பார்த்தீங்கன்னா வளர்ந்து வரும் நாடுகள் மட்டும் 40 கோடி ஊனமற்றவர்கள் இருக்காங்க. ஒன்று ரெண்டு இல்லை, 40 கோடி ஊனமற்றவர்கள். இவங்களை நீங்கள் என்ன பண்ண போறீங்க? இதுதான் உண்மை. ஆனால் ஊனமுற்றவர்களிடத்தில் நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்க விரும்புகிறேன். நான் ஊனமுற்றவன் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக நீங்க எனக்கு வேலை கொடுங்கன்னு சொன்னாங்கன்னா அது யாரும் வேலை கொடுக்க மாட்டாங்க, வேலை கொடுக்க கூடாது. அந்த கோரிக்கையை அநியாயமானது. உடல் ஊனமுற்றவர்கள் தங்களுக்கு ஒரு தகுதியை, நான் தங்களுடைய தகுதியை வளர்த்தி கொள்ள வேண்டும். வளர்த்து கொள்ளாம நாம வந்து எனக்கு கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண தெரியும் சார், எனக்கு ஒரு வேலை கொடுங்க, நான் ஊனமுற்றவன்ங்கிறதுனால நீங்க வேலை கொடுக்காம இருக்காருங்க அப்படின்னு கேட்கறதுல நியாயம் இருக்கு. எனக்கு ஒண்ணு செய்ய தெரியாது, நீங்க எனக்கு வேலை கொடுக்கணும், யார் இருந்தாலும் வேலை கொடுப்பாங்க, வேலை கொடுக்க மாட்டாங்க. சிம்பலைஸ் பண்ணிக்கலாம், ஒரு நாளைக்கு ஏதாவது அவங்க வந்து ஒரு உதவி பண்ணுவாங்களே ஒழிய நிரந்தரமான ஒரு உதவி கிடைக்காது. நான் வந்து தூர்தர்ஷன்ல செய்தி ஆசிரியர் இருந்தபோது ஒருத்தர் என்ன பார்க்க வந்தாரு, அவர் வந்து பார்வையற்றவர். அவர் சொன்னாரு, சார் நான் உங்களை பார்க்க வந்துகிட்டு இருந்தேன், இந்த தூர்தர்ஷன்ல வெளியில ஒருத்தர் என்ன அழைச்சு என் கையில ஒரு 25 காசு கொடுத்தாரு. அவர் PhD படிச்சவர், என்னை பார்க்க வந்த பார்வையற்றவர், PhD படிச்சவர். அவரை கூப்பிட்டு 25 பைசா ஏதோ பிச்சைக்காரன் என்று கூப்பிட்டுருக்காரு. அதுதான் இன்னைக்கு சமூகத்தினுடைய ஒரு அணுகுமுறை. இந்த அணுகுமுறை மாறி அவனும் மனிதன் தான் அப்படிங்கிறத நம்ம உணர வேண்டும். நான் சொன்னேன், சில ஊனமுற்றவர்களுக்கு வந்து வேலையே கொடுக்க முடியாது, அவங்களால வேலையை செய்ய முடியாது. என்ன பண்ண போறீங்க நீங்க? ஒண்ணு அரசாங்கம் அவங்களை கவனிச்சுக்கணும், இல்லைன்னா நான் சொன்னேன் ஒண்ணு பண்ணலாம், அவங்களுடைய அவங்களுடைய பராமரிப்பை யார் ஏத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுங்களேன், கொடுக்க கூடாதா? ஒரு ஊனமுற்றவரை திருமணம் செய்து கொள்பவருக்கு நீங்க வந்து கொடுங்க, ஏன் கொடுக்க கூடாது? ரொம்ப மோசமான ஒரு நன்மை பயன்னா, கிராமத்துல இருக்கிற உடல் ஊனமுற்ற பெண்கள் இருக்காங்க பாருங்க, ரொம்ப பரிதாபமான விஷயம். நாமளால நகரத்தில் இருப்போம், நம்ம உரிமைகள் என்னன்னு தெரியும், நம்ம நமக்கு எப்படி போய் போராடி நாம வாங்கிக்கிறதுங்கிறது நமக்கு தெரியும். கிராமத்துல இருக்கிற ஊனமுற்ற பெண்கள் அவங்களுக்கு படிப்பு கிடையாது, கல்வி அறிவு கிடையாது, திருமணம் கிடையாது, வேலை வாய்ப்பும் கிடையாது. நீங்க அவங்க வீட்டுக்குள்ள போனா போனீங்கனால அவங்க திடீர்னு ஓடி போய் ஒரு 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 அறையில போய் முடங்கி கிடப்பாங்க, அவங்க வெளியே வர மாட்டாங்க. அதுதான் கிராமத்துல இருக்கிற பெண்களுக்கு. அதாவது நான் வந்து என்னுடைய அம்மா, என்னுடைய தாய் கிட்ட நான் ஒரு நாளைக்கு நான் சொன்னேன், அம்மா உன்னை விட நான் என் மனைவியை தான் நேசிக்கிறேன்னு சொன்னேன். எந்த தாயுமே வந்து அதை வந்து ஒத்துக்க முடியாது இல்லையா? என்னடா நான் உன்னை வந்து எல்லாரும் வந்து 10 மாசம் தான் சுமப்பாங்க, நான் உன்னை 10 வருஷம் சுமந்தேன், என்கிட்ட வந்து நீ இப்படி சொல்றேன்னு கேட்டாங்க எங்க அம்மா. நான் என்ன, உனக்கு சாய்ஸ் இருக்கல, என் மனைவிக்கு ஒரு சாய்ஸ் இருந்தது. அவ வந்து சாதாரணமா உடல் வலிமை உள்ள ஒருத்தனை திருமணம் பண்ணிக்கிட்டு இருக்கலாமே, ஏன் என்ன பண்ணிக்கிட்டாங்க? ஆக ஒரு உடல் ஊனமுற்றவரை திருமணம் செய்து கொள்வதற்கான நீங்க வேலை வாய்ப்பு கொடுக்கலாமே இந்த சமூகம். இந்த சமூகத்துக்கு உண்மையாவே மனிதநேயம் என்று ஒன்று இருந்தால் இத்தகைய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இயற்கை செய்ய தவறியதை, கடவுள் செய்ய தவறியதை திரு கமலஹாசன் என்று செய்திருக்கிறார். உடல் ஊனமற்றவர்கள் என்று நான் ஒன்றே ஒன்று மட்டும் இப்பொழுது 2 கோரிக்கைகள் எனக்கு. ஒன்று, டிசம்பர் 3 மட்டும் உடல் ஊனமுற்றோர் தினம் என்று விட்டுவிடாமல் வருஷத்தில் 365 நாட்களும் உடல் ஊனமுற்றோர் தினமாக இருக்க வேண்டும். உங்களால் முடிந்த அளவுக்கு உடல் ஊனமுற்றோருக்கு உதவி செய்ய வேண்டும். ஒன்று. 2, வள்ளுவர் சொன்னபடி செல்வம் வரும்போது நிலையான அறம் செய்ய வேண்டும் என்று வள்ளுவர் கூறியபடி நான் திரு கமல்ஹாசன் அவர்களை மன்றாடி கேட்டுக்கொள்வதெல்லாம், ஒரு உடல் ஊனமற்றவரின்
படிப்புக்கான பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் போதும். இப்படி ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொண்டார்களே ஆனால் இன்னும் 50 வருடத்தில் உடல் ஊனமுற்றவர்கள் அனைவரும் படிப்பறிவு பெற்ற கல்வியாளர்களாக இருப்பார்கள். அவர்கள் சொந்த காலில் நிற்க முடியும். சொந்த காலில் நிற்க வேண்டும் என்றால் அதற்கு தகுதி இருக்க வேண்டும். நமது ஊன்றுகோல் நமது திறமையாக இருக்க வேண்டும். மற்றவரிடம் நாம் எதிர்பார்க்க கூடாது. அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சிக்கு நாம் குடிமக்கள் ஒவ்வொருவரும் அட்லீஸ்ட் ஒரு உடல் ஊனமுற்றவர்களுடைய வாழ்க்கையை நமது பொறுப்பாக ஏற்றுக்கொண்டோமே ஆனால் சமூகத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது என்று கூறி திரு கமல்ஹாசன் அவர்கள் இவ்வளவு பெரிய மனதுடன் இன்றைய தினத்தில் உடல் ஊனமுற்றவர்களின் உள்ளத்தில் இந்த அளவுக்கு உவகையையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியதற்காக ஆண்டவன் அவருக்கு அனைத்து செல்வங்களையும் வழங்கி இன்னும் அதிக அளவில் அவர் உதவி செய்யக்கூடிய அளவுக்கு அதிக செல்வங்களை அவருக்கு வழங்க வேண்டும் என்று ஆண்டவரிடம் மன்றாடி கேட்டுக்கொண்டு என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து என்னை இங்கு வரவழைத்த திரு கமல்ஹாசன் அவர்களுக்கும் திரு குணசீலன் அவர்களுக்கும் நான் உடல் ஊனமுற்றவர்கள் சார்பில் எனது நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி ஐயா. மதம் மறந்து மனிதம் நோக்கி இயக்கத்தை இயக்கும் இயக்க தலைவர் ஆசிரியர் திரு கமல்ஹாசன் அவர்கள் இப்போது உரை நிகழ்த்துவார். வணக்கம். ஒவ்வொரு ஜாதி ஜாதிக்கு நாலு பேர் போட்டுக்கிறாங்க, ஜாதி பேர் போட்டுக்கிறாங்க, பேருக்கு பின்னாடி ஜாதி போட்டுக்கிறாங்க இல்லையா.
அவங்களும் குணம் உள்ளவர்களாம். அது தெரியாம இருக்காங்க. அவங்களுக்கு எப்படி காது கேட்காமல் கண் தெரியாமல் இருக்கிறார்களோ அந்த மாதிரி நடப்பு தெரியாமல் இருக்கும் உள்ளவர்கள் அவர்கள். அவர்களையும் நாம் பாதுகாக்க வேண்டும், உதாசீனப்படுத்த முடியாது. அவர்கள் சாலை நடக்க உதவ வேண்டும். நம்ம வண்டி மணி நேரம் நிற்கும் அமெரிக்காவில் நிற்கிற மாதிரி இப்ப அப்படிதான் நின்று இருக்கு. நம்முடைய சமூக வண்டி நின்று கொண்டு இருக்கிறது. இறங்கி அந்த குருடர்களை சாலைக்கு அப்புறம் செல்ல வழி செய்ய விட்டுத்தான் நம் வண்டி நகர முடியும். அதை கனிவுடன் செய்ய வேண்டும். அது அவர்களின் ஊனம். ஊனம் உற்றவர்கள் அல்ல, ஊனம் அங்கே உருவாக்கப்பட்ட ஊனம். அதுக்கு அது எனக்கு என்ன பொறுப்பு, நானும் தான். ஏன் குரல் கொடுக்கவில்லை? ஏன் நான் என்னுடைய தாயும் தந்தையும் தாத்தாவும் அதற்கு ஏன் குரல் கொடுக்கவில்லை? அதனால்தான் நான் அனுபவிக்கப்படுகிறேன். அங்கே இருக்கிறது பாவ புண்ணியம், அப்படி வருகிறது பாவ புண்ணியம், இப்படி வராது. அதை சரிப்படணும். இங்கே இந்த குணமற்றவர்கள் நிலத்தில் பேசும் பேச்சாளர்கள் தெரியவில்லை. நீங்கள்தான் சந்தோஷமாக இருக்க வேண்டும், நீங்கள் தைரியமாக இருக்க வேண்டும். இருக்கிறார்கள் என்பதற்கு உதாரணம் சொல்லத்தான் வந்திருக்கிறேன். உங்கள் உதவி தேவையில்லை. அந்த ரெண்டு சீட்டு கொடுத்தா கொடுக்க கொடுக்காம கூடாம வந்தவங்க நீங்க பேருந்துகளில் ரெண்டு சீட்டு ஒதுக்கினா சந்தோஷம், இல்லைனாலும் தட்டு தருமாறி அவங்க வருவாங்க. அந்த தைரியம் உனக்கு இருக்கிறதா பார், ரெண்டு காலையும் டான்ஸ் ஆடி கொண்டு நடக்கிறாயே, மூணு மணி தான் உனக்கு இருக்கிறதா பாரு. நான் அப்படி என்னை கேட்டுக் கொண்டதால் தான் இந்த மேடையில் நான் தள்ளாடாமல் நின்று கொண்டிருக்கிறேன். என்னுடைய ஊனங்களை நான் புரிந்து கொண்டிருக்கிறேன், அவைகளை களைய வேண்டும். அதற்கு நான் எங்கே பாடம் கற்பேன்? இந்த மாதிரி இருக்கும் கதாநாயகர்களிடம், அந்த கலையின் நாயகர்கள் அவர்களிடம் பாடம் கற்றுக்கொண்டிருக்கிறேன். என் மனதில் ஊனமில்லையா? இருக்கிறது. அதை நான் இவரை போல் வெளியே காட்டிக்கொள்ளாமல் இருக்க முயற்சிக்கிறேன். அதனால்தான் இவர்களை என்னால் அதிகம் தெளிவாக நேசிக்க முடியாது. என் படங்களில் நகைச்சுவையான சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன், அதை தெரிந்து கொண்டு கவனிக்காமலே போய்விட்ட சோகம், என்னுடைய கழிப்பிடம் வெளிநாட்டில் நிஜமாகவே அந்த உயரத்தில் சிறுநீர் கழிக்கும் நம்மளுடைய குற்றப்புணர்வை மறைப்பதற்காக அவர்களை சேலஞ்ச் என்றும் அவர்கள் அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீ அப்படித்தான் சொல்லிட்டு சொசைட்டி அப்படிதான் சொல்லிட்டு பேர் மாற்றி கொடுத்துருக்கிறதுனால அவங்க மாறிடுவாங்களா? அந்த மாதிரி எத்தனை ஜாதி பெயர்களை வாங்கி இருக்கிறோம். ஆனால் அந்த கரை ஒழிந்துதான் இன்னும் தொடர்புடியாத தூரத்தில் தானே நின்று கொண்டிருக்கிறது இந்த ஜாதி பிரச்சனை. அறிவார்ந்தவர்கள் சேர்ந்து தொட்டு அதை கரைய முடியாத தூரத்தில் தானே நின்று கொண்டிருக்கிறது. ஆக இந்த பேர் மாற்றங்கள் அறியாதவர்கள் சொன்னது போல் அவங்க வந்து அப்படி சொல்லாதீங்க. மன வளர்ச்சி குன்றியதுன்றதை கூட சொல்லாதீங்க, சேலஞ்சுன்னு சொல்லுங்கன்றதுதான் சொன்னாங்க. அது வார்த்தை தானே. ஆக நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் இங்கே வந்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் இருக்கும் கடமை என்னவென்றால், அவர்கள் சொன்னது போல் சாய்ஸ் இருக்கிறது. தாய்க்கு மனைவியாக வந்தவர் அந்த தாய்மையை ஏற்றுக்கொள்கிறார். அந்த மாதிரி இங்கே இருக்கிற அது ஒரு பொம்பளையால தான் செய்ய முடியும் இல்லை, அவங்களே அதையும் செய்ய முடியும். அதை செய்யலாம். இங்கே எனது இயக்க நண்பர்களுக்கு இன்று முழுக்கும் கோரிக்கையாக நமது இயக்கத்தில் அதற்கென்று ஒரு ஃபண்ட்ஸ் இருக்கிறது. இந்த வருடம் 5 பேரை தேர்ந்தெடுத்தார். இன்னும் 10 வருடத்தில் அவர்களில் ஒருவர் இந்த மேடையில் பேசுவார். அவர் அன்று கல்வி முடிந்தவராக இருந்தால் சந்தோஷம், கல்வி கற்றுக்கொண்டிருப்பவராக இருந்தாலும் சந்தோஷம், துவங்கி இருந்தாலும் சந்தோஷம். ஏதோ ஒரு ஆரம்ப வேலை நடந்திருக்கிறது நம்மால் என்று சந்தோஷம் இருக்கும். அதற்கான அடிக்கல் தான் உள்ளா இது. அந்த 5 பேரை நண்பர்களை நீங்களே தேர்ந்து அவர்களை இந்த உங்கள் கூட்டு தாய்மையில் நானும் ஒருவராக இன்று சேவை செய்கிறேன். வணக்கம். நன்றி. பொறுப்பாளர்
தம்பி தம்பி உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி உன்னால்